identified you first? Myself. ஒரு மீனை கூப்பிட்டு மறையறேன் சொன்னா அது கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும். ஏனா அதுக்கு நீந்த மட்டும் தான் தெரியும். எல்லாரும் தனித்தனி உனக்குன்னு ஒண்ணு இருக்கு, நீ அத ட்ரை பண்ணு. நாம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கறாங்களே. நீங்க நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிய பண்ணி. ஹாய், ஹலோ, வெல்கம் டு வுட் ஃபயர் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போறோம், ஆலு போண்டா பண்ண போறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க திங்ஸ் வந்து கடலை மாவு ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன், வேர்க்கடலை, ஜீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அரிசி மாவு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே இந்த கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டு பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸை கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆலு போண்டா பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு உரிச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்க இதில் நல்லா நசுக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா நசங்கிடுச்சு. இப்போ இதுக்கு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து ஆனியன் வந்து நீட் நீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கா காய் இங்கே இருக்குது. கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதில் கடாயை வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உளுத்தம் பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்சப்போ வந்து உப்பு போடலை. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ ஸ்மாஷ் பண்ணிச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ உருளைக்கிழங்கு போண்டாக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இதில் கடலை மாவு, மிளகாத்தூள், அரிசி மாவு, சீரகம், எள்ளு, மிளகாத்தூள், உப்பு போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது அந்த மசாலாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவை இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கு இந்த இதில் போட்டு கையில் பட்டுடுச்சு. போண்டா ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், போண்டா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ அதே மாதிரி ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி போட போகிறேன். இது மிளகாய் பஜ்ஜி இல்லை, நார்மல் மிளகாயில் ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி போட போகிறேன். போண்டாவும் மிளகாய் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு. இந்த டிஷ்ஷை டைமை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபயர் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிளகா பஜ்ஜியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.